எங்க இது மேல விழுந்துச்சா? அதிகமா நம்ம வீட்டுக்குள்ள வரும். அதுவும் அந்த பாம்பு எங்க இருந்து பாத்துக்கன்னா, ஸோ பிரிட்ஜுக்கு மேல இந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுக்கு மேலதான் இருந்திருக்குது அந்த பாம்பு. ஸோ இங்க இருந்து தான் கீழே விழுந்திருக்குது. அப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்னேக் சாகா. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, ஒரு பாம்பு கிச்சனுக்குள்ளே மீட்டெடுக்கிறோம். இது எந்த வகை பாம்பு? இது விஷப்பாம்பா இல்லை விஷமற்ற பாம்பா? இந்த பாம்பு எந்த வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாம்பு ஸோ நீண்ட மணி நேரம், அதாவது நீண்ட மணி நேரம் கட்டியும் நீண்ட நாள், அதாவது 2-3 நாட்கள் வந்து இந்த பாம்பு அவர் வீட்டையே சுற்றிட்டே இருந்திருக்குது. அது என்னன்னா, வெளியில் இருந்திருக்குது, திரும்பி பார்த்தா அவர் கிச்சனில் இருந்திருக்கு, திரும்பி பார்ப்ப காணாமல் போயிடும், ஹாலில் இருந்திருக்கு. இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையும் பாம்புகள் தினமும் அந்த பாம்பு ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்களும் வந்து என்னடா வெளியில் போயிடுச்சு, வெளியில் போயிடுச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிச்சனில் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டுருச்சு. இது மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்திருக்குது. அந்த பையன் வந்து பார்க்கும்போது என்னடா அந்த ஃபோட்டோவில் வந்து பாம்பு கீழே விழுந்திருக்குது, அப்போ தான் பார்த்து ஸோ பாம்பு உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஸோ நானும் விருந்து சென்று இந்த பாம்பு பாதுகாப்பு மீட்டெடுத்துருக்கிறேன். ஸோ எந்த வகை பாம்புன்னு அறிவோம். ஸோ நம்ம இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுவரை பாம்புகள் பற்றிய விழிப்புணர்வு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஒரு அருமையான வீடியோ. எவ்வளோ பெருசு இருக்கும்? ஓ, நேத்து வர பார்த்தீங்களா? போக வழி இல்லாமல் இதே சுற்றுதுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல பார்த்தீங்க இப்போ லாஸ்ட்டாக? சும்மா உள்ள வாப்பா, பார்த்துக்கலாம். நீ பார்த்துக்கலாம், கீழே மேலேப்பா. இது லெஃப்ட்லையா? என்ன கலர் இருந்துச்சு தெரியுமா? கரெக்டா லாக் கலர் இருந்துச்சு. லைட்டுனா லைட்டை போடுங்களேன். எங்க இது மேல விழுந்துச்சா? சாரை பாம்பு. ஆமா, அதுதான் வந்து மேல உயரமெல்லாம் எப்படி ஏறும். ஃபாஸ்டா இருக்கும், ஆமா நல்லா ஃபாஸ்டா இருக்கும். பார்க்கலாம், என்ன பார்க்கலாம். ஸோ கிச்சன், கிச்சன்லேருந்து அப்படியே உள்ளே வந்து இங்கே பெட்ரூம் வந்துருச்சு. இப்போ பா, அவர் சொன்ன மாதிரி பாஸ்டாக இருக்கு பாம்பு. இந்த பார்க்கலாம், இந்த இருக்கு பெட்ரூம் கீழே. ஸோ பெட்ரூமுக்குள்ள தான் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி அது ராட்சி நாய்க்கு தான். ஸோ ஏன்னா வந்து ராட்சி நாய்க்கு தான் அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதுவும் அந்த பாம்பு எங்கே இருந்து பார்த்துக்கன்னா, ஸோ பிரிட்ஜுக்கு மேலே இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு மேலே தான் இருந்திருக்குது அந்த பாம்பு. ஸோ இங்கேருந்து தான் கீழே விழுந்திருக்குது. அப்போது உள்ளே வந்துட்டு வெளியில் போக வழி இல்லாமல் அப்படியே இங்கேயே உள்ளாகிட்டே இருந்திருக்கு பாம்பு. இழுத்துலாம், ஹெல்ப்புக்கு மாலும் இல்லை, பாம்பு இருக்கு நல்லா. அப்பா, இதே போல தான் ஒரு நாள் ஈவினிங் நைட்டு பிடிச்சோம் பார்த்தீங்களா, சாரி ஈவினிங்கில் இரவு நேரத்தில் பிடிச்சோம், ஒரு 8 o'clock இருக்கும். அதே போல் இப்போ இந்த பாம்பு இங்கிட்டு போக முடியாமல் இங்கேயே சுற்றிட்டே இருக்குது. அதுக்கப்போ கட்டு நான் இப்போ வீட்டார் கட்டு ஊக்கப்படுதலுக்கு நம்ம கம்பைப்படுத்தலாம். இப்போ இங்கே தான் இருந்துருக்குது, இங்கே இருந்தால் Thank you.
அதுவும் தர வலுப்பாக இருக்க உள்ள ஃபாஸ்ட்டாக போக முடியல அதனால் ஃபாஸ்ட்டாக போக முடியல அதனால் இங்கிட்டாவது ஒரு போ திரும்பிட்டு போகுது தலை பிடிச்சிட்டோம் அப்படி மிஸ் என்ன ஓட்டம் எவ்வளோ தெளிவாக இருக்கு இப்போ துணிக்கலையா ஆ சரி 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 ஒரு 3 அடி 3.5 அடி இருக்கும் அளவு பார்க்க விளைவா போகலாம் சோறு ஸ்கிப் பண்ணியாச்சு ஸோ பாம்பு எந்த வழியும் வந்திருக்கலாம் ஏன்னா ஜன்னல்லாம் எல்லாமே வந்து பாதுகாப்பாக வலை தான் அடிச்சிருக்காங்க ஸோ இந்தமாரி வலை அடிக்க சொன்னால் அந்தமாரி வலை கரெக்டாக வலை அதே வலை தான் அடிச்சிருக்காங்க ஆனால் அது உள்ள வீட்டு ஃப்ரெண்டு வழியாக வந்திருக்கலாம் ஃப்ரெண்டு கேட்டு திறந்துருக்கனால அதில் வந்திருக்கோம் என்ன பண்ணுற போட்டு அப்படி போன்ற நம்ம கம்பி பிடி பார்ப்போம் சும்மா கம்பி பிடி கம்பி பிடி கம்பி பிடி நல்லா பிடி கலர் மீன் நல்லா தரேன் கலர் 2 கிலோ பிடி 2 கிலோ பிடி உள்ளே போடணும் நீ தானே பாம்பு பார்த்த நான் அப்படியே அப்படி பிடிச்சிக்கோ பாம்பு மோசன் போறாது இது விஷம் கிடையாது இறங்கி 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 இந்த உள்ள ஒரு கம்பி இருக்கு அதான் உள்ள வந்துருச்சு உள்ள வந்துட்டு வெளியில போய் வழி தெரியாம உள்ளே சுத்திட்டே இருந்திருக்கு ஆமா ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்கணும் ஆமா முன்னாடி தான் ஏன்னா நீங்க போல வளர்ச்சிருங்க ஜன்னல்ல மந்தா இந்த ஃப்ரெண்ட் வழியா வந்திருக்கும் காத்து திறந்துக்கும் போது உரமா இருந்திருக்கும் உள்ள கம்பி இருக்கு ஒரு கம்பி எடுத்துருப்பா பெட்ரூம்ல இருக்கும் ஆமா கிச்சன்ல வந்து ஹால்ல வந்து அப்படியே பெட்ரூம் போயிருச்சு வெளியில வந்து அப்படியே பெட்ரூம் போயிருச்சு அப்படி அதான் ரூம் க்ளோஸ் பண்ணி தான் பிரச்சனை இல்லை நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல ஒரு வாரம் நேரத்து கூட பார்த்தோம்